அன்பர் கூப்பிடணும். தமிழில் பிரபல செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் பாத்திமா பாபு. தூர்தர்ஷன் முதல் பல முன்னணி தொலைக்காட்சிகள் வரை பல நிறுவனங்களில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியுள்ளார். அதன் பிறகு கே பாலச்சந்திரின் கல்கி திரைப்படத்தின் மூலம் சினிமாவிலும் அறிமுகமானார். பின்னர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ளார். சினிமாவிற்கு பிறகு சின்ன திரையிலும் ஒரு கலக்கு கலக்கினார். ஜி தமிழில் கடந்த ஆண்டு முடிக்கப்பட்ட யாரடி நீ மோகினி சீரியலிலும் வில்லியாக நடித்து அனைவரையும் கவர்ந்தார். இதற்கிடையில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இவர் இந்துவான பாபு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஆஷிக் மற்றும் ஷாருக் என்று இரு மகன்கள் உள்ளனர். சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் பாத்திமா பாபு சமீபத்தில் தனது மகன்களின் புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். இணையத்தில் வைரலான இந்த புகைப்படத்தை பார்த்த ஒரு நபர், இந்துவான பாபு என்பவரை திருமணம் செய்து கொண்ட நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்து பெயர் வைக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த பாத்திமா பாபு, என் கணவருக்கே அது பற்றி எதுவும் பிரச்சனை இல்லாத போது உங்களுக்கு என்ன பிரச்சனை என பதிலளித்திருக்கிறார். எனினும் விடாத அந்த நபர், நியாயமான ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன், பொது வழியில் நான் தவறாக எதுவும் கேட்கவில்லையே என்று சொல்ல, நான் ஒரு இந்துவை நிக்காப் செய்து கொண்டேன், அதுவும் பள்ளிவாசலில் வைத்து, அதனாலேயே என் மகன்களுக்கு இஸ்லாமிய பெயர்கள் இருக்கிறது, அதனால நீங்க பொத்திக்கிட்டு போங்க என்றிருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த நபர் தொடர்ந்து இது பொது மேடை, எப்படி என்றாலும் கேள்வி எழுப்புவோம் என்று சொன்ன நிலையில் ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற பாத்திமா பாபு, பொது மேடையில் என்ன பிராண்ட் காண்டம் யூஸ் பண்றீங்கன்னு கூட கேட்பீங்களா என காட்டமாக பதிலளித்துள்ளார். இது சரியான ஒன்று அல்ல. பொது மேடை என்றாலும் அடுத்தவரின் குடும்பம் குறித்து விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை. எதுக்கும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆட்களை 4 தட்டு தட்டினா தான் இந்த சமுதாயம் உருப்படும். நன்றி.